ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நோபல் ஃப்ரம் ரிவ்யூ சீக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற படம் ஜெர்மன் பிரிட்டிஷ் கொலாபரேஷனில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக July 23, 2021 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பிளட் ரெட் ஸ்கை டிரான்ஸ் அட்லாண்டிக் 473 அப்படின்ற ரெண்டு டைட்டிலில் மாற்றி ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே, இந்த படத்தோட ஒரு சின்ன தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்துலாம். இந்த படத்தோட ஒரு சின்ன தொகுப்பு என்னென்னா, படத்தோட ஹீரோயின் ஒரு ஒரு விதமான ஒரு கேன்சர்னால், அதாவது போன் மேரோ உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த எலும்பில் இருக்கிற போன் கெட்டு போச்சு, மேரோவில் வந்து அந்த பிளட் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, அதை சேஞ்ச் பண்ணுறதும் அப்படிங்கிறதுக்காக ஜெர்மன்லேருந்து நியூயார்க்கு தன்னோட பையன் இலியாஸோட அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க அமெரிக்காவுக்கு. அந்த போகிற தருணத்தை அவங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த சமயம் அந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்படுது, அதில் அவங்க தவிக்கிற தவிப்பு என்ன, அந்த பையனை அவங்க அவங்கள்ட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சின்ன தொகுப்பு. ஓகே, இந்த படத்தோட ஒரு ஃபுல் பேஸாக இல்லாமல் அதில் உள்ள காட்சி பதிவில் நம்மக்கிட்ட முன் வைக்கணும்னா, அதாவது இவங்க வந்து ஜெர்மனில் இருக்காங்க, ஜெர்மனில் வந்து ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கான் அந்த பையன். போய் ஏர்போர்ட்டுக்குள்ள டெர்மினலில் இருந்து டிபார்ச்சரில் போய் அங்கேருந்து இவனே அந்த சூக்கேஸ்லாம் எடுத்து உள்ளே கொண்டு போகிறான். அப்போ அங்கே ஒருத்தர் வராரு, வந்துட்டு, தம்பி என்ன நீ ஒரு ஆளாக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கா, இல்லை எங்கள் அம்மா பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நான் வந்து இந்த லக்கேஜை கொண்டு போய் போட்டுருவோமே, அவங்க வரட்டுமேன்னு வெயிட் பண்ணுறேன், அம்மா கொஞ்சம் மெடிக்கேட்டட், அவங்க கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிறவங்க அப்படின்னா, ஓகே ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நானே இந்த ஹெவியாக இருக்கிற பெட்டியெல்லாம் தூக்கி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த கூட இருக்கிறவர், அவர் பேர் நான் ஃபரீத் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவரே அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு அந்த பையனுக்கு, ஓகே ஓகே கூல், அம்மா வர வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு அப்படின்ட்டு அவரே தூக்கி வச்சுட்டு எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த டிபார்ச்சரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ளைட்டுக்காக. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி அங்கே நியூயார்க்கில் இருக்கவங்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, ஹாய் ஹவாயும், நான் அந்த மாதிரி நான் என் பையன்லாம் கிளம்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாள் நான் நேரத்தில் நாங்கள் ஃப்ளைட்டில் போய் நியூயார்க்கில் வந்து இறங்கிடுவோம், எப்படியாவது நீங்கள் இந்த போன் மேரோ பண்ணுறதெல்லாம் பண்ணலான்னு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ கால்லே பேசுகிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு டாபிக் போனாலும் இவங்க நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க, போயிட்டு பையன்கிட்ட ஹாய்டா நீ மாதிரி எல்லாம் பண்ணிட்டியா, ஓகே வெரி குட்ரா, இப்படி தான் இருக்கணும், ஒரு சின்ன பையன் அந்தளவுக்கு அவன் பொறுப்பாக இருப்பான். ஓகே, அதோட சரி அம்மா வந்து இரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அங்கேயும் போய் இவங்க அந்த அவங்களுக்கு வந்து தலை வந்து கொஞ்சம் அந்த ஹீமோதெரப்பி மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த தலை வந்து ஃபுல்லாக பால்டு ஹெட்டாக தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து அந்த டோப்பாவெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உள்ள பையனை மறுபடியும் பார்க்க வராங்க. அதுக்கிடையில் அந்த ஃபரீதுன்றவர் ஹெல்ப் பண்ணார்ல அந்த பையனுக்கு, அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அப்படி இப்படின்னு இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிளம்புறோம் நியூயார்க்கு. ஓ அப்படியா, நான் ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு தான், நான் வந்து இதை பற்றின மாதிரியான ஆராய்ச்சிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற வியாதி வேகமாக குணமாயிரும், கண்டிப்பாக நோ ப்ராப்ளம், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் அடுத்தவங்கிட்ட பேசாதவா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் வாங்க அப்படிங்கிறாப்புல அவர், இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும், நானே என் பயணம் தனியாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பயணம் மேற்கொள்கிறாங்க. பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃப்ளைட்டில் எல்லாமே கூலாக போயிட்டுருக்கு. இது ஒரு 10-20 சீட்டு தள்ளி அந்த ஃபரீத் உட்கார்றாரு, கொஞ்சம் 15-20 சீட் தள்ளி இங்கிட்டு வந்து ஞாடா அப்படின்ற கேரக்டரில் பெரிய பவுமேஸ்டர் அப்படின்றவங்க தான் அந்த லீட் ரோலாக அந்த அம்மாவா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அவங்க ஒரு ஜெர்மன் ஆக்டர் தான் இருந்தாலும் அவங்க லண்டனில் த லாஸ்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் 2 சீரிஸ் 3 ரிலீஸ் ஆனதில் லேடி கிக்லா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு ரோல் அவங்க அதை பண்ணதுனால அவங்க கொஞ்சம் யுனைடெட் கிங்டமில் பிரிட்டிஷில் ஹாலிவுட்லேயுமே கொஞ்சம் ஃபேமஸ் தான் அந்த ஹீரோயின், அதனால் இவங்களை லீடாக பண்ண வச்சுருக்காங்க இந்த ரோலை. ஓகே, கதைக்குள்ள போவோம். இப்படி ஃப்ளைட்டில் வந்து இவங்க கூலாக போயிட்டுருக்காங்க, பையனும் அம்மா ஒரு பக்கம் ஒரு மூலையில் ஒரு காரணம் சீட்டு, அவர் ஒரு சீட்டில் போயிட்டு ஃப்ளைட் எப்பயும் போல் பல பேசஞ்சர்ஸை உள்ளே அடக்கினதோட போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஃப்ளைட்டில் ஒரு சில சலசலப்பு ஏற்படுது, என்ன அப்படின்னு பார்த்தா ஆள் ஆளுக்கு கன் எடுத்துகிட்டு வந்து நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு, டேய் உட்காருங்கடா ஹைஜாக் பண்ணிட்டோம்டா ஃப்ளைட்டை அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் இதை பார்த்து அதில் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டும் எல்லாம் ஓடுறாங்க, உட்காடுறாங்க, இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த பையன் என்ன பண்ணிடுறான், உணர்ச்சி வசப்பட்டு அம்மாவை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி அங்கிட்டு ஒரு பாத்ரூம் போகிற தூரத்துக்கு ஓடிடுறான். என்னடா பாத்ரூம் தூரத்துக்கு ஓடுறானே, அம்மா பின்னாடி ஃபாலோ பண்ணுறான், என் பையன் ஓடுறாங்க, என் பையன் ஓடுறாங்கன்னு டக்குன்னு நம்ம பெரிய துப்பாக்கியால் அந்த டீம் சுட்டுடுறாங்க. அந்த பையனையும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுறாங்க. உங்கள் அம்மா ஓடுனதுக்கு இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தண்டனையாக ஒரு பாடமாக இருக்கட்டும், நான் சுட்டேன் பேசாமல் இங்கேயே உட்காரு, உனக்கும் இதே கதி தான் அப்படின்னு அப்போவே நம்ம ஹீரோயினை சுட்டு கொண்டு வர்றாங்க. அதாவது அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃப்ளைட்டில் இருக்கும், அதை ஹேக் பண்ணி அதில் வந்து இவங்க இன்ஃபர்மேட்டிவை மாற்றி வைக்கணும், ஹைஜாக் பண்ணலை அந்த ஃப்ளைட்டு அப்படின்னு. இவங்களோட திட்டமே என்னென்னா, இந்த ஃப்ளைட்டை வந்து
லண்டனில் கொண்டு போய் ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் இந்த ஃப்ளைட்டை வந்து இடித்து நிப்பாட்டணும். இதை பண்ணால் இவங்களோட மொத்த மார்க்கெட்டே டவுன் ஆயிரும். மேட்ரிட் 2004 அதாவது மேட்ரிட்ல இருக்கிற அந்த ஊரில் ஏற்கனவே இதே மாதிரி ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சு. ஸோ அதுவும் மாதிரி இதுவும் ஒரு பெரிய கிராஷ் பண்ணி அந்த எக்கனாமிக்கில் டவுன் பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒரு திட்டம் அவங்களுக்குள்ளே நிறையா சொல்ல வருது. சொல்லி பேசஞ்சு பேசிக்கிறாங்க உள்ளே இருக்கிற சக பயணிகள் அப்படின்ற திட்டம் தாங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இதுக்கிடையில் அந்த பையன் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அவங்க அம்மா வந்து அந்த இறந்து சுத்தமாக கான்சியஸே இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா மறுபடியும் கண்ணை மூழ்கிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. கான்சியஸே இல்லாமல் கிடக்கிற நம்ம பெரி அதாவது என்ன நிலையில் இருக்காங்களேன்னு தெரில அவங்க. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு துப்பாக்கி குண்டு அவங்க உடம்புல பாஞ்சிருச்சு. அந்த கான்சியஸை இழந்த நிலையிலேருந்து திரும்ப கான்சியஸுக்கு வராங்க. அந்த மயக்கமாக இருக்கிற நிலையிலேருந்து லைட்டாக தலையை தூக்கி இப்படி பார்க்குறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, இத்தனை குண்டு பட்டு இந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்து லைட்டாக தலையை தூக்கி பார்க்குது, பையன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. வேறு எதுவும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கேட்டு போட்டிருக்கா, இல்லை சுட்டு பிளட்லாம் தெரிச்சிச்சு உடம்புலேருந்து அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலேருந்து கதை வந்து சும்மா பட்டையை கிளப்பி ஸ்டார்ட் ஆகுது. பட்டம் முழுக்க அந்த சீனுக்கு அப்புறம் பரபரப்பு தான். பட்டம் முழுக்க விறு 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 விறுன்னு காட்சியில் நமக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதாவது இந்த படத்தோட கேமராமேன் வந்து யோஷி ஹேமராத் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஹைஜாக் வித் ஒரு ஹாரர் த்ரில்லர் தான் அந்த படம். ஒரு ஹைஜாக் வித் ஹாரர் த்ரில்லரை என்ன அளவுக்கு கதைக்குள்ளே வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கேமராவில் தான் அதை பண்ண முடியும். அந்த அளவுக்கு கேமரா வந்து காட்சிகளை நமக்கு பலப்படுத்தியிருப்பாங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு அதில் வந்து பண்ணியிருப்பாப்பில். ஃப்ளைட்டோட டாய்லெட் பக்கத்தில் இருந்து அதாவது அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து இந்த ஹீரோ அதாவது ஹீரோயினும் அந்த பையனும் உட்காந்துருக்கிற இடம் அந்த இடம் வரைக்கும் கேமரா வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு மீடியம் ஷாட்டில் அழகாக வரும், மெதுவாக பொறுமையாக வரும். அதாவது சிங்கிள் ஷாட்டு அது வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு க்ளோஸ்அப்பில் வந்து திரும்ப அதே மாதிரி அந்த ஷாட் அப்படியே டாய்லெட்டை நோக்கி போய் அப்படியே டேன் ஆகி நிற்கும் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸை ஃபுல்லாக வேடாங்க ஷாட்டில் காமிக்கிற மாதிரி சிங்கிள் ஷாட்டு அவ்வளோ அருகாக பொறுமையாக நீங்கள் படம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தோன்னே அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. பார்த்தாவே தெரியும் அதுலேயே வந்து அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. அதாவது ஃப்ளைட்டு ஹைஜாக்னாவே அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். போட்டு உள்ளே அடித்து நார்வம் ஒட்டாச்சு என்னென்னமோ பறக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பொறுமையான ஒரு ஷாட்டு இந்த சிங்கிள் ஷாட்டு. அதுக்கப்புறம் பறக்கிறதெல்லாம் பரபரப்புறம் தான், பயங்கரமாக அடித்து பறக்கும். ஃப்ளைட்டில் துப்பாக்கி சூடுலாம் நடக்கும். ஃப்ளைட் கண்ணாடிலாம் உடஞ்சி ப்ரெஷர் டவுன் ஆகி ஆக்சிஜனை மாற்றேன்னு மக்கள் அந்தளவுலேயே பறப்பாங்க. அந்த சீன்லாம் காமிக்கிறதுலாம் ஒரு சின்ன 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 ஷாட்டில் இது பண்ணிடலாம் டக்குன்னு அந்த எடிட்டிங்கில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிங்கிள் ஷாட் கொஞ்சம் அந்த இடத்துல இது மட்டும்தாண்டா அமைதி இந்த ஷாட்டில் அப்படின்னு காமிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லணும்னா பேக்ரவுண்டில் அதாவது இந்த படம் ஒரு நான் லீனியரில் கட் பண்ண படம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த படம் வந்து நமக்கு ஒரு யூஎஸ் அதாவது யூகே ஏர்பேஸில் போய் ஒரு விமானத்தளத்தில் போய் இறங்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதாவது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய விமானத்தளத்தில் அந்த ஸ்காட்லாண்ட் விமானத்தளத்தில் இறங்குற மாதிரி ஃப்ளைட் காமிக்கப்படும். அந்த விமானத்தளத்தில் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி விமானம் வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டுருக்கு, இந்த தூரத்தில் வந்துட்டுருக்கு, கேப்டன் அங்கே பாருங்கள் அந்த வந்து இறங்க போகுது நம்ம இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த கேமராவில் நம்மக்கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இதில் வந்து போதிய ஃபியூல் இல்லாதனால அந்த ஃப்ளைட்டு வந்து நியூயார்க்கெல்லாம் ரீச் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஃப்ளைட்டை டேமேஜ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டு வந்து வெடிச்சிடும் இல்லை தர தட்டிடும் எங்கேயாவது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் தான் இந்த ஸ்காட்லாண்ட் யார்டில் வந்து அந்த விமான தளவாட மேடையில் இறங்குற வர்றதுக்காக ஃப்ளைட்டு கிட்ட நோக்கி வந்துட்டு இருக்கிறத காமிக்கிற இடமா இருக்கட்டும். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும். அந்த ஆர்மி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரோட சவுண்ட் அந்த மேலுக்கு அந்த ஏரியல் ஷாட்டில் அவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டரோட சவுண்ட்ஸ்லாம் நம்ம காதுக்குள்ளே வந்து போகிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஏர்ஃபோர்ஸில் வந்து அந்த காற்று அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கும். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து என்னமோ ஒரு சம்பவம் இருக்குடா அந்த இடத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைப்பாக அந்த மியூசிக் நம்மளுக்குள்ளே கடத்தும். தாஷா தவுன்கர் தான் இந்த படத்தில் அதுக்கேற்ற மாதிரியான இசையை வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் பீட்டர் ட்ரோவார்ட் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அவர் வந்து இந்த காட்சி அமைப்பை நமக்கு ஒரு நான் லீனியரில் கட் பண்ணி அடுத்தடுத்த கதையை எந்த மாதிரி வரணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிட்ட நமக்கு காமிச்சாலும் ஒன்று ரெண்டு இடங்கள்ல அவரோட டச் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஏன்னா அதில் அம்மா பையனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாசத்தை அவ்வளோ அற்புதமாக நமக்கு வந்து கண்ணுக்கு கண்ணாக நெருக்கமாக அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆண்டன் கோச் அப்படின்ற பையன் தான் வந்து இலியாஸ்ன்ற கேரக்டர் பண்ணியிருப்பான். அதாவது
அவ்வளோ ஸ்மார்ட்டான பையன் அவன். ஆனால் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான். அதாவது தன் அம்மாவுக்கு இருக்கிற அந்த நோயினால் அவங்க ஒரு ஹாரர்லி எஃபெக்டாக தாக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த அவங்க பெரிய அவங்க அம்மா தான் காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த லெவலுக்கு அவங்க அம்மா வந்து ஆக இவங்களுக்காக இவ்வளவு போராடுறாங்க, ஆனால் அம்மாவை புரிஞ்சுக்காமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டைக்கு வரானுங்களேன்னு அந்த பையன் போராடுற அந்த விதம். அதே மாதிரி இந்த பையனை தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏர்பேஸில் வந்து தூக்கிட்டு வெளில வருவானுங்க வேணுங்க. மத் அந்த பையனை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னா அவங்கள்ட்ட கேட்க, என்ன மாதிரி நீ எக்யூப் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட ஆர்ம்டு ஃபோர்ஸாக உள்ள யார் இருக்காங்க, ஹைஜாக் பீப்புள் எத்தனை பேர் எல்லாம் அந்த பையன்கிட்ட வந்து அங்கே ஒரு கவுன்சிலர் மாதிரி இருக்கார் வந்து கேட்குறாரு அந்த கேப்டனோட வந்து. ஓகே அந்த பையன் வந்து இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கிள் ஃபரிதை நீங்கள் காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க அப்படி இப்படி அந்த பையன் புலம்புறான். இன்ஜெக்ஷனை போட்டு சரி அந்த பையன் ஏதோ உள்ளே இருக்கிற பேனிக்கில் ஜஸ்ட்டு கேஆஸ் மாதிரி அவன் ஏதோ உளம்புறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அவனை படுக்க வைக்கிறாங்க. அதாவது காட்சிகள் அனைத்தும் நமக்கு வந்து இயக்குனர் பீட்டர் த்ரோவா பண்ணியிருக்கிற விதம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, எல்லாருமே பாருங்கள். ரெண்டு டைட்டிலில் ட்ரான்ஸ் அட்லாண்டிக் 473 அப்படின்ற இதுலேயும் சரி, பிளட் ரெட் ஸ்கை அப்படின்றதுல சரி, ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் மூவி ரெண்டு மொழிகள்லேயுமே ரெண்டு சப்டைட்டிலையுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு அற்புதமான படம் இந்த படம். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த படத்தோட ஹீரோயின் மட்டும்தான், ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோயினோட உழைப்பு அந்த படம் முழுக்க இருக்கும். ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த கேமராவை அவ்வளோ அந்த அளவுக்கு கேமராவை தூக்கிட்டு சுற்றிருப்பாங்க ஃப்ளைட்டு முழுக்க. அந்த ஃப்ளைட்டு செட்டு நிறைய தெரியுது, நிறைய இடங்கள் ஃப்ளைட் செட்டுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஃப்ளைட் செட்டுக்குள்ளே அவங்க போகிற இடங்கள் அந்த அந்த சீட்டுகளில் தாவி குதித்து கீழே விழுந்து எங்கெங்கெல்லாம் அவங்க இடி வாங்கி அடி வாங்கிக்கிட்டாங்கன்னு தெரில. அதில் உள்ள பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லை ஹீரோயினுமே. ஓகே ஒரு கிளைமாக்ஸ் சீன்லலாம் அந்த பையன் நம்ம அந்த பையன் கையில் டைரக்டர் வந்து கிளைமேக்ஸை கொடுத்துட்டு போயிட்டார் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பையனோட ஒரு இன்டென்ஸான ஒரு ஒர்க்கு நடிப்பு அந்த படத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்கு. சீரியஸாக நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன பையனை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மூவியில் கிளைமேக்ஸை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ப முடியுதா? அவன் தீர்மானிக்கிறான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஓகே நான் பேசியிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.